கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பள்ளி மாணவி உயிரிழப்பு விவகாரத்தில் மறுபிரேத பரிசோதனையை நிறுத்தி வைக்க கோரி மாணவியின் தந்தை தாக்கல் செய்த மனுவை தனி நீதிபதி நிராகரித்துள்ளார். சின்னசேலம் அருகே பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் அவரது உடலை விழுப்புரம் அரசு மருத்துவர் கீதாஞ்சலி, திருச்சி ஜூலியானா ஜெயந்தி, சேலம் கோகுலநாதன் ஆகியோரை கொண்ட மருத்துவக் குழுவினர் மறுபிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சதீஷ்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் மறுபிரேத பரிசோதனை முழுவதையும் வீடியோ பதிவு செய்யவும், விருப்பப்பட்டால் மறுபிரேத பரிசோதனையின் போது மாணவியின் தந்தை உடன் இருக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தாங்கள் குறிப்பிடும் மருத்துவ நிபுணரை நியமிக்கும் வரை மறுபிரேத பரிசோதனையை நிறுத்தி வைக்க கோரி மாணவியின் தந்தை திரு ராமலிங்கம் தனி நீதிபதி சதீஷ்குமார் முன்பு முறையிட்டார். தாங்கள் குறிப்பிடும் மருத்துவர் குழுவில் இடம்பெறாததால் நீதிபதி அளித்த உத்தரவில் திருப்தி இல்லை என்றும், உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதால் மறு உடற்கூறாய்வு உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதற்கு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மாற்ற முடியாது என்றும், வேண்டுமானால் சிபிசிஐடி மற்றும் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞரிடம் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார்.